அனைக்கு வெற்றி வணக்கங்கள். தமிழ் மென்டோர் டாட் காம் வழியாக என்னோட மருத்துவ அனுபவங்களையும் சரி, இப்போ ஒரு 6 வருட காலமாக வந்தேன். அஃப்கோர்ஸ் வர்த்தகத்துறை நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் மென்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக கிடைத்த ஒரு தகவல் வந்து இப்போ நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த எண்ணங்கள் அனுபவங்கள்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு 2 பரிணாமங்கள் வந்து பீப்புள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நல்ல எனர்ஜியோட நல்ல ஒரு ஒரு ஃபீலோட இருக்கிற ஒரு ஒரு தருணம் இருக்கும், அது வந்து கெயின் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேங்களா. இன்னொரு பார்ட் பார்க்கணும் வந்து லூஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்துல இருந்து ஏதாவது விஷயத்தை இழந்த மாதிரி எனர்ஜி ட்ரெயின் ஆன மாதிரி அப்படி ஒரு விஷயம் இருக்கும். பிகாஸ் நிறைய காலங்கள் வந்து இந்த நல்ல எண்ணங்கள் மைண்ட்ல இருக்கிறது வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அது கம்பேர் பண்ணா ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ரொம்ப நேரம் மைண்ட்ல ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. இவன் இப்ப நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து ஏசிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நல்லது சொன்னதை விட அந்த கெட்டது ஏசினாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல ஸ்டிக் பண்ணிக்கும். இதை எப்படி வந்து நம்ம வந்து ரிகவர் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக யார் ரிகவர் பண்றது அந்த ஒரு விஷயத்த பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இப்ப ஒரு சின்ன ஒரு கிராஃப் போட்டிருக்கேன், ஒரு பர்சன் வரைஞ்சி ஒரு நடுநிலையான ஒரு கோடு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நார்மலா நியூட்ரலான இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம சாதிச்சிட்டோம், அதாவது ஏதோ ஒரு எய்ம ஒரு இலக்கை வச்சு அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் ஒரு எனர்ஜி இன்க்ரீஸ் நம்மளுக்கு கூட நடைபெறுது, ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன், அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ற பாட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அப்பாடி சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை வரும். அந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு கெயின் ஜோன்ல இருப்பான்ல, அந்த நேரத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்தா சாதிச்சிருவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் ஏற்படும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் வந்து அடுத்த விஷயங்களை நம்ம செய்யறப்ப கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அந்த இலக்கை அடையாமல் போகிற காலகட்டம் அடையலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த இடத்துல நம்ம நம்ம இலக்கை அடையல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த கெயின் பண்ணுறப்ப ஒரு இன்க்ரீஸ் ஆஃப் எனர்ஜி நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் லூசிங் ஆஃப் எனர்ஜி வந்து டபுள் 2 மடங்கு நடைபெறும், ஓகேங்களா. ஏன்னா ஐயோ தோத்துட்டுமே அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அச்சீவ் பண்ணிட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை விட 2 மடங்கு நடைபெறும், ஓகே. இது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கெயின் ஜோன்லேருந்து லூஸ் ஜோனுக்கு ட்ராப் ஆகிட்டு வந்துருது. ஸோ இந்த லூஸ் ஜோனில் வந்து மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து ஐயோ என்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்னு நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுற ஒரு மனநிலைக்கு வந்து இந்த இடத்துல அடைஞ்சிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு விஷயங்களை செய்யறப்பையும் சரி, ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறப்பையும் சரி வந்து ஓகே அஃப்கோர்ஸ் சக்ஸஸ் கிடைக்காது அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நேரத்தில் நமக்கு 2 மடங்கு எனர்ஜி போட தேவைப்படுறது, ஓகே. டபுள் எஃபர்ட் போட்டால் தான் அந்த விஷயத்தை நோக்கி போவோம். அதுவும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி லெவலோட கெயின் ஜோனோட வைப்ரேஷனை விட இந்த லூஸ் ஜோனோட வைப்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த நேரத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம நினைச்ச இலக்கு அடைய முடியல அப்படின்னு ஒரு காலகட்டம், நம்மளோட எனர்ஜி ட்ராப் மறுபடியும் டபுளாக நடக்குதுங்க, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ மறுபடியும் முயற்சி பண்ணுறோம், அதை அச்சீவ் பண்ணாலும் நம்ம இன்னும் லூஸ் ஜோன்லேயே தான் இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல கெயின் வந்து நம்ம டபுள் எனர்ஜி போட போகிறோம், ஓகே. அண்ட் நடக்க போகிற கெயினும் நம்மளை லூஸ் ஜோனுக்குள்ளேயே வச்சுருக்கோம். இந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர்கிட்ட இவன் நீங்களே உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து கெயின் ஜோனில் இருக்கிற காலகட்டங்கள் கூடியா இருக்குமா லூஸ் ஜோனில் இருக்கிற காலகட்டங்கள் கூடியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆமாம் லூஸ் ஜோனில் தான் நிறைய நேரங்கள் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குங்க. அதுக்கு காரணம் நிறைய நேரங்களில் வந்து நாம் செய்கிற ஒரு விஷயங்கள் வெற்றி அடையலை அப்படின்னு அவசியம் இல்லை, நம்மளோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஒரு சிச்சுவேஷன் தான், ஓகே. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி நிவர்த்தி செய்யலாம், நம்ம இந்த லூஸ் ஜோன்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு இதோட உண்மையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோம். அதாவது இந்த லூஸ் ஜோனுக்கும் கெயின் ஜோனுக்கும் நம்ம மனநிலை எப்படி ஏற்றுக்குது அப்படின்னு பார்ப்போங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், ஓகே. ஸோ இந்த கிளாஸில் வந்து பால் ஊற்றுவோம் அப்படின்னு வச்சுக்கோம், சரிங்களா. ஸோ பால் ஊற்றிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் ஆஃப் ஃபீலாக இருக்கிற ஒரு கிளாஸை பாதி கிளாஸ் வந்து பால் இருக்குது அப்படின்னு கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, ஆஃப் எம்டியாக இருக்கிற கிளாஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனநிலை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நண்பர்களே, ஓ ஆஃப் எம்டி ஆஃப் ஃபுல் ரெண்டுமே வந்து ஒரே கிளாஸ் தான் நடைபெற்றிருக்கு. இந்த எம்டின்ற விஷயம் வந்து நம்மளோட லூஸ் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம், எம்டியாக இருக்கிறது வேணாம் அப்படின்னு பிடிக்காத விஷயங்கள். ஈவன் ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்,
ஓகே. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் டாக்டராக வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், லெட்ஸ் சே வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகே, உங்களுக்கு வந்து ரெண்டு டாக்டர் வந்து அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு உங்களோட சர்ஜரிக்கு வந்து சக்சஸ் ரேட், வெற்றி வாய்ப்பு வந்து 90% அப்படின்னு டாக்டர் ஏ சொல்கிறாரு. ஓகேங்களா, டாக்டர் பி அதே சர்ஜரியை உங்களோட சர்ஜரிக்கு வந்து ஃபெயிலியர் ரேட், தோல்வி வாய்ப்பு வந்து 10% அப்படின்னு சொல்கிறாரு. அதே சர்ஜரி ஆக்சுவலி ரெண்டு பேரும் அதே பெர்சன்டேஜ் தான் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல நம்ம ஐயோ நம்ம டாக்டர் ஏ கிட்டே வந்து சர்ஜரி எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம மனநிலை சொல்லுங்க. ஏன்னா அவங்க பேசுறது சக்சஸ், இதுதாங்க ஆக்சுவலி வந்து இந்த கெயின் ஜோன். இந்த நிறைய காலகட்டங்களில் வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மனது எப்பயுமே வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணோம், அதை வந்து ஆக்சுவலி ஈஸியா வந்து எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நம் மனது எப்பயுமே வந்து இந்த லூஸ் ஜோன் அண்ட் கெயின் ஜோனுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்குற ஒரு விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ பாதி ஃபில்லாக இருக்கிற கிளாஸ் வேணுமா பாதி எம்டியாக இருக்கிற கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் பாதி ஃபில்லாக இருக்கிற கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற அதே விஷயம் தான் இந்த டாக்டர் ஏ டாக்டர் பி. 90% சக்ஸஸ் ரேட் வேணுமா 10% ஃபெயிலியர் ரேட் வேணுமா, அதே பெர்சன்டேஜ் தான், இல்லை எனக்கு சக்ஸஸ் ரேட் தான் போகுது இந்த சிச்சுவேஷன். ஓகேங்களா, ஸோ இதற்காக தான் எந்த ஒரு பொழுதுலையும் முடிந்த அளவுக்கு நம்ம அந்த கேம் ஜோன்லேயே இருக்கிறதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும். சரிங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன நம்ம நம்மளுக்குள்ள வந்து செஞ்சிக்க போற ஒரு மாற்றத்தினால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நாம் லைஃப்ல அனுபவபூர்வம் உணர்றதுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகே, நான் சொல்றேன், அதாவது இப்ப அதே கிராஃப்ட் மறுபடியும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் ஒரு இலக்கை நோக்கி நம்ம போறோம், சாதிச்சிட்டோம், சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்ப அடுத்த இலக்கை வந்து நம்ம எய்ம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, நான் ஒரு புத்தகத்தை எழுத போறேன் அப்படின்னா வந்து அந்த புத்தகத்தை வந்து இந்த நாளுக்குள்ள நான் எழுத போறேன் அப்படின்னு எய்ம் பண்றது ஒரு விஷயம். லெட்ஸ் சே எய்ம் பண்ணது நடக்க போற காலகட்டத்துல இருந்து மைண்ட் என்ன சொல்ல ஐயோ நடக்கலையே மறுபடியும் வந்து எங்கெங்க லூஸ் ஜோனுக்கு இறங்கிறோம். ஸோ இந்த நேரத்துல நம்ம மைண்ட்ல என்ன எக்ஸசைஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மைல்ஸ்டோன்ஸ் இதை செட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து ஒரு புத்தகத்தை ஒரு வாரத்தை நான் எழுத போறேன் அப்படின்னு நினைச்சு, ஓகே இதற்காக முதல் வார்த்தையை நான் எழுதியிருக்கேன் முதல் மைண்ட் சொல்லுங்க, அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்டா உங்க மைண்ட சொல்லுங்க, அதுவும் ஆக்சுவலி ஒரு சக்சஸ். ரெண்டாவது ஒரு பக்கத்தை நான் எழுதி முடிச்சிட்டேன், ரெண்டாவது. மூன்றாவது நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 பேஜ் எழுதி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு மைல் ஸ்டோனா ஆக்சுவலி வந்து உங்க செல்ஃப்க்கு அப்ரிசியேஷன் கொடுத்துக்க ஆரம்பிங்க. அண்ட் இந்த பொழுதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து நம்ம மைண்ட் எப்பயுமே வந்து எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னு உங்களோட எனர்ஜி லெவலை அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நேரத்தில் வந்து லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், ஓகே எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேல்ஸை க்ளோஸ் பண்றது க்ளோஸ் பண்ணாது இது வந்து பைனரி எஸ் ஆர் நோ அப்படின்னு பார்க்காம அதுக்கு ஒரு மைல் ஸ்டோன் வைக்க. ஓ இன்னைக்கு சேல்ஸை நான் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு 10 பீப்புள் நான் பேசியிருக்கேன், ஓ அது வந்து ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ணுங்க. உங்களோட எனர்ஜி லெவல் கெயின் ஜோன்லயே இருக்கும். ஓ இந்த 10 பேர்கிட்ட வந்து ஒரு 5% வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மைண்ட் ஸ்டோன் செட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், கெயின் ஜோன்லயே நீங்க இருக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இன்னொரு பாட் வந்து அதுல 3 பேர் என்ன மீட் பண்ண சம்மதிச்சிட்டாங்க, மறுபடியும் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக போதுங்க. ஸோ இந்த தருணத்துல லெட்ஸ் சே அது சக்சஸா இல்லாட்டியும் லெட்ஸே வந்து அன்னைக்கு சேல்ஸே நடக்காட்டியும் உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு பாத்தீங்களா. ஸோ அந்த டிராப் நடந்தாலும் 2 மடங்கு டிராப் நடந்தாலும் நீங்க இன்னும் கெயின் ஜோன்ல தான் இருக்கீங்க. ஸோ இந்த கெயின் ஜோன்ல இருக்கிறப்ப உங்களோட எனர்ஜி லெவல் வந்து அடுத்த முயற்சிக்கு நீங்க லூஸ் ஜோன்ல இருக்கிறத விட டபுள் 2 times வந்து தயார் நிலையில இருக்க போது. ஸோ இந்த நேரத்துல இருந்து நீங்க முயற்சி செய்யறப்ப மறுபடியும் அதே மைல்ஸ்டோன் வச்சு முயற்சி செய்யறப்ப உங்களோட சக்சஸ் ரேட் இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்க போது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களோட லூஸ் ஜோன்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி காணாமல் போயிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க ஏன் இவங்க லைஃப் வந்து சக்ஸஸாகவே நடந்துகிட்டு இருக்கு, என் லைஃப்ல ஏன் தோல்வியாகவே நடந்துகிட்டு இருக்கு, நான் எடுக்கிற முயற்சிகள் ஏன் வந்து தோல்வியாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அந்த ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா இப்போ காரணம் புரிஞ்சிருச்சிங்களா. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு 3 விஷயங்களை இனியிலிருந்து கடைப்பிடிக்காரு. ஓகேங்களா, முதல் விஷயம் வெர்பலைசேஷன், அதாவது உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிங்க. பிகாஸ் நிறைய இடத்துல சொல்லுவாங்க மனசுக்குள்ள மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க, அந்த மன அழுத்தத்தை கொட்டி தீர்த்துருங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சொல்லி சொல்லி நம்ம கெட்ட விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணி பழகிட்டோம், நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா வந்து பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஒரு மனப்பான்மை அதனால வந்துருச்சுங்க. நல்ல விஷயங்களை வெர்பலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து வேலைக்கு போவோம்,
டிராஃபிக் ஜாம் அதிகமாயிருக்கும், வேலைக்கு போய் இடத்துல சே என்னப்பா இன்னைக்கு டிராஃபிக் லைட் அதிகமாயிருச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். அதை எப்படி பாசிட்டிவா கோபலைஸ் பண்ணலாம்னா, வேலைக்கு போனேன் ஓகே இன்னைக்கு நான் வேலைக்கு போக முடிச்சு இவ்வளோ டிராஃபிக் ஜாமையும் தாண்டி என்னால் வேலைக்கு போய் முடிஞ்சிருச்சிங்களே அப்படின்னு நல்ல விஷயங்களை வெர்பலைஸ் பண்ணுங்க. ஈவன் ரெஸ்ஸே வந்து ஆஃபீஸில் வந்து என் பாஸ் இன்றைக்கி என்னை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு அந்த விஷயத்தை வெர்பலைஸ் பண்ணுங்க. ஈவன் சேல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறப்ப வந்து பத்து ஒரு சேல்ஸ் இன்னைக்கு நடக்கல அப்படின்னு விஷயத்த வெர்பலைஸ் பண்ணாதீங்க. ஓ இன்னைக்கு ஒரு எட்டு பேர் வந்து கால் அண்டர்டைன் பண்ணாங்க அப்படின்னு அந்த விஷயத்த வெர்பலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் அந்த ஒரு விஷயம் தான் வந்து உங்களோட பாசிட்டிவான எண்ணத்துக்கு ஒரு மாற்றத்தை ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது முதல் விஷயம் ஓகேங்களா. அடுத்த விஷயம் பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னும் கூட அதுக்கு உருவம் கொடுக்கறதுக்கு தயாராக. எப்படி ஜாஸ்தி உருவம் கொடுக்கறதுக்கு தயாராக போறீங்கன்னா, எழுதி வைக்க ஆரம்பிக்கிறேன். ரைட் இட் டவுன். உங்களுக்கு உங்களோட இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கிறப்ப நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் எழுத ஆரம்பிங்க, நல்ல விஷயங்களை எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த எழுத ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து இன்னும் கூடுதல் நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கணும், இன்னும் கூடுதல் நல்ல விஷயங்களை எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களோட மனநிலை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இது வந்து ஒரு வெல் கெப்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சக்சஸ் மென்டார்ஸ் டீச் பண்றவங்க சக்சஸ் பத்தி எல்லாமே பார்க்க போனீங்கன்னா வந்து எப்பயுமே அவங்க கிட்ட நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே ஸோ ஈவன் வந்து என்னோட 6 வருடம் வர்த்தக அனுபவத்துல வந்து ஏறத்தாழ ஒரு 10,000 பீப்புளுக்கு வந்து வர்த்தகத்தை பத்தி டீச் பண்ணியிருக்கேன், இன்னும் டீச் பண்ணியிருக்கேன், மென்டர்ஷிப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. எப்படி பிசினஸ் செய்யலாம், எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், பிசினஸ்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு பொழுதும் வந்து நான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸில் நான் ஏன் எப்பயுமே கேம் ஜோன்லேயே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து என் வாயிலேருந்து வர்ற விஷயங்களும் நான் எழுதி காட்டுற விஷயங்களும் மற்றவங்களோட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா, அந்த நான் கொடுக்குற அந்த தருணத்தில் வந்து என்னை எப்பொழுதுமே அது கேம் ஜோன்லேயே வச்சுருக்குங்க. ஸோ எனக்கும் என்னோட இலக்குகள் அடையிறதுல வந்து வெற்றி தோல்விகள் ரெண்டு மாறுமே நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஆனால் எனக்கு தோல்வி நடந்தாலும் நான் அந்த கேம் ஜோன்லேயும் நடக்கிறப்ப என்னோட அடுத்த முயற்சிக்கு எனக்கு இனஃப் எனர்ஜி இருக்குங்க. ஸோ இந்த பாட்டு மூன்றாவது விஷயம், நீங்க கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பாக டீச் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த நேரத்தில் வந்து தெரிஞ்சு தெரியாமலும் அந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஸ்டிக் பண்ணிக்கோ பார்த்தீங்களா. இதே விஷயம் தான். ஸோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிற அதே தருணத்துல அதே விஷயத்த நீங்க ரைட்டா சொல்லி தர ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த நேரத்தில் உங்களோட எனர்ஜி லெவல் பாசிட்டிவ் சைட்லேயே இருக்க போகுது, உங்களை எப்பயுமே கெயின் சைட்லேயே வச்சிருக்க போகுது. ஸோ இந்த ஒரு முழுமையான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நீங்க உங்களோட வர்த்தகம் அல்லது உங்களோட வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க போறீங்க, என்ன மீட் பண்ணியோ அல்லது எங்களோட இவர்த்தகம் மென்டர்ஸ் கோச்சஸ் மீட் பண்ணி இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சிக்க போறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் www.mentors.com இந்த யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் லைஃப், வாழ்க்கை, வர்த்தகம் இதில் பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பொழுது அப்பொழுது இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்களே. ஸோ வாழ்க்கையில் என்ன போல் தான் வாழ்க்கை அப்படின்னு அஃப்கோர்ஸ் எல்லா மொழியிலையும் எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணத்தை எப்படி கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு ஒரு 3 சிம்பிள்ஸ் இருக்கு. நல்லதை மட்டும் பேசுவோம், நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களை நல்லதை எழுதி வைப்போம், நடக்கிற விஷயங்களை அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு திறனை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுப்போம் நண்பர்கள். ஸோ இதோட இந்த செஷனை வந்து வெற்றி வாழ்த்துக்களுடன் ஃபினிஷ் பண்ணுறோம். டாக்டர் பிரிகர், தேங்க்யூ.